வணக்கம் நண்பர்களே, செம்பு பாத்திரத்தில் வைத்துள்ள தண்ணீரை பருகுவதால் கிடைக்கும் பல்வேறு நன்மைகள் பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். குடிக்கும் தண்ணீரில் சிறிதளவு செம்பு போட்டு வைத்து அந்த தண்ணீரை குடித்தால் உடல் நலம் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். அல்லது செம்பு பாத்திரத்தில் குடிக்கும் தண்ணீரை பிடித்து வைத்தும் அருந்தலாம். செம்பு பாத்திரம் இல்லை என்றாலும் நம்முடைய வீட்டில் பயன்படுத்தும் சாதாரண பிளாஸ்டிக் குடங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய செம்பு துண்டை குடத்தில் போட்டு வைத்தால் போதும். எந்த சத்தும் இல்லாத கேன் வாட்டர் கூட நல்ல சத்து நிறைந்த தண்ணீராக மாறிவிடும். செம்பு தாதுவானது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது. செம்பு பாத்திரம் அல்லது செம்பு பிளாஸ்கில் தண்ணீர் ஊற்றி வைப்பதால் செம்பு தாதுவானது தண்ணீரில் மெல்ல மெல்ல கலக்கும். பின்னர் அந்த தண்ணீரை குடிப்பதால் அல்லது சமையல் செய்து சாப்பிடுவதால் உடலுக்கு மிகுந்த ஆற்றல் கிடைக்கும். குறிப்பாக இரவே செம்பு பாத்திரத்தில் அல்லது பிளாஸ்கில் தண்ணீர் ஊற்றி அதனை காலையில் குடிக்கும் பொழுது உடலுக்கு அதிக ஆற்றல் விரைவாக கிடைத்து அந்த நாளுக்கான தொடக்கமே நல்ல வலிமையுடன் அமைகிறது. செம்பு பாத்திரத்தை விளக்கி செடிக்கு அடியிலே ஊற்று என்பது பழமொழி. இதன் பொருள், செம்பு பாத்திரம் கழுவிய நீரை செடிக்கு ஊற்றும் பொழுது அந்த நீரை உறிஞ்சி வளரும் செடியின் வாயிலாக கிடைக்கும் காய்கறிகள் மிகுந்த சத்து நிறைந்தவையாக இருக்கும். அந்த காய்கறிகளை நாம் சாப்பிடும் பொழுது நம் உடலுக்கு மிகுந்த பலன் கிடைக்கும் என்பதே இதனுடைய பொருள். செம்பு பாத்திரத்தின் அருமை தெரிந்த நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்து சென்ற இந்த பழமொழி விஞ்ஞான காலத்திலும் நிலைத்து நிற்கும் என்பது உண்மையான கூற்று. தண்ணீரில் உள்ள நோய் கிருமிகளை ஒழிக்கும் குணத்தை கொண்டுள்ளது செம்பு. முக்கியமாக வயிற்றுப்போக்கினால் உண்டாகும் ஈகோலி போன்ற பாக்டீரியாக்களுக்கு எதிராக இது செயல்படும். செம்பு பானையில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீரானது இயற்கையாகவே சுத்தமானவையாக இருக்கும். செம்பு என்பது அரிய கனிமமாகும். தைராய்டு சுரப்பி சீராக செயல்பட இது அதி முக்கியமானதாக கருதப்படுகிறது. பல நேரங்களில் செம்பு குறைபாடு இருக்கையில் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும். செம்பு பானையில் உள்ள தண்ணீரை குடிப்பதால் உடல்நல பிரச்சனைகளை சமநிலையில் வைத்திடலாம். செம்பு பாத்திரத்தில் அலர்ஜி நீக்கும் குணங்கள் அளவுக்கு அதிகமாக அடங்கியுள்ளது. கீழ்வாதத்தினால் மூட்டுக்களில் ஏற்படும் வலியை குணப்படுத்த இது பெரிதும் உதவுகிறது. புதிய அணுக்களை உருவாக்கி அதனை வேகமாக வளரச் செய்ய இந்த செம்பு உதவுகிறது. இதனால் புண்கள் வேகமாக குணமாகும். இதிலுள்ள வைரஸ் நீக்கி மற்றும் பாக்டீரியா நீக்கி குணங்கள் தொற்றுக்களின் வளர்ச்சியை தடுக்கும். மூளையில் உள்ள நரம்பணுக்களுக்கு மத்தியில் உள்ள இடைவெளிகளை பலமாக்க மயலின் உறைகள் அதனை மூடும். இந்த மயலின் உறைகளை உருவாக்க கொழுப்பு வகை பொருட்களை தொகுக்க செம்பும் உதவுகிறது. இது போக வலிப்பு வராமலும் இது தடுக்கிறது. வயிற்றை மெதுவாக சுருக்கி விரிவாக்க ஊக்குவிக்கும் சிறந்த குணத்தை இந்த செம்பு கொண்டுள்ளது. இதனால் செரிமானம் சிறப்பாக நடைபெறும். அதனால்தான் செம்பு கலந்துள்ள தண்ணீரை பருகினால் ஆரோக்கியமான செரிமான அமைப்பை பெற்றிடலாம். நம் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தி அதிகரிக்க செம்பு உதவுகிறது. இரத்த சோகையை எதிர்க்க இரும்பு மிக முக்கியமான கனிமமாகும். இதற்கு செம்பும் சிறிய அளவில் தேவைப்படுகிறது. கர்ப்பகாலத்தில் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பாதுகாக்க உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி விசேஷ சவாலை சந்திக்கும். அதனால் கர்ப்பகாலத்தில் செம்பு பானையில் உள்ள தண்ணீரை குடித்தால் தொற்றுக்கள் மற்றும் நோய்வாய்ப்படாமல் பாதுகாப்போடு இருக்கலாம். செம்பு பாத்திரத்தில் சிறப்பான ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் அடங்கியுள்ளது. அதனால்தான் புற்றுநோய் அணுக்கள் வளரவிடாமல் அது பாதுகாக்கிறது. மேலும் இயக்க உறுப்புகளால் உடலில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்ய இது உதவுகிறது. செம்பு பாத்திரத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் மற்றும் திட்டுக்களை சிறப்பாக கையாளும். மேலும் இந்த செம்பு பாத்திரத்தால் உங்கள் சருமம் மற்றும் முடிக்கு இயற்கையான இரத்த ஓட்டம் கிடைக்கும். செம்பு பாத்திரத்தில் வைக்கப்பட்ட தண்ணீர் அருந்துவதால் இது போன்ற எண்ணிலடங்காத பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.